பெண்களுக்கு ஏற்படும் சின்னப்பை நீர் கட்டிகள், கற்குழாய் அடைப்பு, கர்ப்ப கட்டிகள், முட்டை வளர்ச்சியின்மை, லோ ஹெமஜ், லோ எண்டோமெட்ரிக் திக்னஸ் போன்ற பிரச்சனைகளை சரி செய்து இயற்கையான முறையில் கருத்தரிக்க எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். அனைத்து பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். இன்று நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணியும் மாணவரணியும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அறவழி ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறோம். நீட் தேர்வை ரத்து செய்ய சொல்லி, அதேபோல் ஆன்லைன் வகுப்புகளில் நடக்கிற இந்த முறைகேடுகள், வரிசையாக தொடர்கின்ற மாணவர் தற்கொலைகள், இதெல்லாம் சரி செய்யணும்னு சொல்லி இந்த அரசை வலியுறுத்தி தலைவருடைய அறிவுரைப்படி தலைமைக் கழகத்துடைய அனுமதியை பெற்று சொல்லப்பட மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தணும் அப்படின்னு தான் நாங்கள் அனுமதி கேட்டிருந்தோம். அனுமதி கொடுக்கவில்லை, மறுக்கப்பட்டது. அதனால் முதல் கட்டமாக தலைவருடைய ஆலோசனை பெற்று இந்த அறவழி போராட்டத்தை தமிழகம் முழுவதும் நடத்தியிருக்கிறோம். எல்லா இடத்துலையும் சிறப்பாக எழுச்சியாக மாணவர்கள், பொதுமக்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் எல்லாம் கலந்துகிட்டு இருக்காங்க. இது மூலமாக நாங்கள் தெரிவிக்க விரும்புவது, இந்த நீட் தேர்வு வருட வருடம் தற்கொலைகள் அதிகரிச்சுட்டே வருது. 2017 தங்கை அனிதா, அதேபோல் சென்ற ஆண்டு சகோதரி பிரதிபா, இப்பொழுது இந்த ஆண்டு சகோதரி ஹர்ஷிதா. எனவே இந்த நீட் தேர்வுக்கு முழுக்க முழுக்க ரத்து செய்ய வேண்டும். 2 வருடத்துக்கு முன்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் சட்டசபையில் தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் விலக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. 2013 நீட் வந்தாலும் நம்முடைய முத்தமிழர் கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோதும் சரி, அதே போல் முன்னாள் முதலமைச்சர் அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதும் சரி, நீட்டிலிருந்து நமக்கு விலக்கு அளிக்கப்பட்டது. ஆனால் இந்த அடிமை ஆட்சி, ஓபிஎஸ் யூபிஎஸ் ஆட்சி வந்த பிறகு மத்திய அரசு இந்த நீட்டை நம்ம மீது திணித்து இப்போது வருட வருடம் ஒரு உயிர் பலி போயிட்டுருக்கு. எனவே நமக்கு ஏற்கனவே இருந்த மாதிரி அந்த கவுன்சிலிங் முறை கொண்டு வரணும். இந்த நீட் தேர்வை அறவே ரத்து செய்யணும் அப்படின்னு தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி மாணவரணி சேர்ந்து வைக்கிற கோரிக்கை. அதேபோல் ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு தெரியும், விக்ரபாண்டின்ற ஒரு பையன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டப்பில் என்னென்னா கிளாஸு நடத்துறது ஆன்லைன் கிளாஸ் நடத்துறது புரியல அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கிட்டாப்பில். அதேபோல் இன்னொரு சகோதரி பேர் தான் நித்யஸ்ரீ, அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து யார், 2 சகோதரிகள் போல இருக்கு, கிளாஸ் அட்டன் பண்ணுறது யார் அப்படின்னா ஃபோன், ஆண்ட்ராய்டு ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன் தேவைங்கிறதுனால அந்த சண்டையில் அந்த சகோதரி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இந்த மாதிரி இதை சரி செய்யணும், ஆன்லைன் கிளாஸஸை வந்து வேறு ஏதாவது முறையில் பண்ணணும் அப்படின்னு வலியுறுத்தி இந்த நேரத்தில் கேட்டு வரும். ஆமாம், இப்போ தொலைக்காட்சி மூலமாக நடத்தலாம். ஏன்னா தொலைக்காட்சி வந்து ஸ்மார்ட் ஃபோனை விட தொலைக்காட்சி வந்து எல்லாரோட வீட்லேயும் இருக்குது. நம்முடைய கலைஞர் ஏற்கனவே தொலைக்காட்சி கொடுத்துட்டாரு, அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தோணுது. நீங்கள் ஆன்லைனில் போது நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினா ஒரு 7000 ₹8000 குறைஞ்சது தேவைப்படுது. அப்புறம் வந்து எத்தனை வீட்டில் 3 பசங்க இருந்தாங்கன்னா 3 ஃபோன் தேவைப்படுது. பசங்க கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க இல்லையானு சரியாக தெரியல. ஃபோன் இருந்தாலும் சிக்னல் கிடைக்குதா அப்படிங்கிற விஷயங்களும் இருக்குது. இந்த மாதிரி நிறைய குறைகள் இருக்கிறதுனால இதெல்லாம் சரி செய்கிறது தொலைக்காட்சி மூலமாக அதை பண்ணலான்ற. அதான் இன்னும் சரி, அதை இன்னும் அது இன்னும் மாணவர்கள் இன்னும் முழுக்க முழுசாக போய் சேரலை அப்படிங்கிறது தான். முழுக்க முழுக்க தொலைக்காட்சியிலேயே அந்த பண்ணலாம் அப்படிங்கிறது எங்களுடைய கருத்து. நான் நேற்று பதிவு போட்டிருந்தேன், ஒரு இந்தியே தெரியாத வர 3 பேர் கொண்டு போய் இந்தி வளர்ச்சியில் போட்டிருக்காங்க. இதில் எப்படி இந்தி வளரும், தமிழ் தான் வளரும். இது ஒரு வகை அவரே சொல்லியிருக்காரு, அவரே வருத்தப்பட்டிருக்காரு. இது ஒரு வகையான ஒரு இந்தி திணிப்பு, இது வந்து நான் கண்டிக்கிறேன், இது வந்து எனக்கு ரொம்ப வருத்தம் அளிக்கிறது அப்படின்னு போட்டிருக்காரு. கண்டிப்பாக அவர் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் தமிழ் வழக்கத்துக்கு டிஷர்ட் போடல, ஹிந்தி திணிப்பை கண்டிக்கிறது தான் டிஷர்ட் போட்டோம். இன்னொன்று, இவங்க கொரோனா வெட்டை அடிக்கிறதுக்கு வந்து விளக்கு பிடிச்சாங்க, தட்டு வச்சு தட்டினாங்க, அதை விட இது கேவலம் கிடையாது. அதுதான் கிடையாது தவறான குற்றச்சாட்டு, அவர் சும்மா போற வகையில் சொல்லிட்டு போயிடுவார். அவர் சார், இந்த பொறியியல் மாணவர்கள்
அந்த ஃபீஸ் கட்டினவங்கலாம் பாஸ் அப்படிங்கிற விவகாரத்தில் தொடர்ந்து குழப்பங்கள் மாறி மாறி. ஆமாம், இன்னைக்கு வந்து ஏஐசிடிலேருந்து லெட்டர் போட்டிருக்காங்க அண்ணா யூனிவர்சிட்டியோடைய. ஆனால் அது தவறு, நான் அந்த மாதிரி எந்த ஒரு லெட்டரையும் வெளிப்படுத்தலை அப்படின்னு சூரப்பர் திரும்பவும் சொல்லியிருக்கிறாரு. அதில் பெரிய குழப்பம் இருக்குங்க. மாணவர்கள் வந்து அவங்களுடைய இது கல்வியை வந்து வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க இந்த அரசு. இது வந்து ஒரு சரியான ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்க வேணும். நேற்று அமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி அவர் கடிதமாக எழுதலைன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு காலையில் ஒரு கடிதம் வெளிவந்திருக்கு இந்த மாதிரி ஒரு கடிதத்தையும் நான் வெளியிடலை அப்படின்னு சூரப்பவே சொல்லியிருக்காங்க. இப்போ திருப்பி சொல்லியிருக்காங்க நம்ம பொது வெளியில் எனக்கு வெளியிட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றது தெரியல. அப்போ எப்படி இந்த கடிதம் வந்துச்சு எனக்கு தெரியல. இது வந்து மாணவர்களை மொட்டு மொத்தமாக ஒரு குழப்பத்தில் வச்சுருக்காங்க இந்த அரசு. கண்டிப்பாக மாணவருடைய கல்வியில் வந்து விளையாடக்கூடாதுன்னு கேட்டுக்கிறேன். அது அவங்க அது அதிமுக தான் முடிவு பண்ணோம். நான் எப்படி சொல்ல முடியும்? அவங்க கூட்டணி இது வந்து நீங்கள் வந்து அதிமுக தான் வருத்தப்படணும். நான் எல்லாருமே திமுக தான் போட்டியா நினைப்பாங்க. ஏன்னா நாங்க தான் வலுவான கூட்டணி. கொரோனா காலத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 மாசமா 5 மாசமா யாருக்கும் சரியான வேலை இல்லை, வருவாய் இல்லை. வெறும் 1000 ரூபா கொடுத்து அரசு வந்து கை கழுவி விட்டுருச்சு. இதெல்லாம் வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களோட கோரிக்கை. ஃபீஸ் வந்து கரெக்டாக வாங்கிடுறாங்க. கம்பல்சரியாக அதுக்காக தான் அந்த ஆன்லைன் கிளாஸ் எல்லாமே நடத்துகிறாங்க. கம்பல்சரி அட்டன் பண்ணணும். இதெல்லாம் முறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. நன்றி.